இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் மூணு மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரம் உண்டாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் அமானமா பொய் சொல்றாரு. மூணு மாசமா எங்க சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க. இங்க வந்து கலாட்டா பண்ணாதீங்க, பண்ணுனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது, நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்துகிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் மூணு பட்டுப்பட வீட்டுக்கு போதுல மாமுல. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். அவசரப்பட்ட Be careful hereafter. Yes, madam. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க. என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்க மேம், ரொம்ப நன்றி மேம். மேடம், உங்களை பார்க்க யாரோ ரெண்டு பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes, madam. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல. உங்களுக்கு சொந்தக்காரங்க? புரியல. ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன, நான் உட்கார சொல்லலையே? அப்ப எழுந்திரியா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம், அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும், குலகாரம்பேட்டை வரைக்கும். ஆமா, மந்திரி குலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து குலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? வேணும்னா மந்திரியை வீட்டிலேயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்கிட்ட சொல்றேன். I said get lost. Yes. என்னுடைய பிறந்த தின விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க. ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க அமைச்சர் என்ன குழந்தையா, பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொறியறா. யாரு அந்த கலெக்டர்? அதுதான் அர்ச்சனா, ஐஏஎஸ். அர்ச்சனா ஐஏஎஸ். மேடம், ப்ரோக்ராம் 8:30 சொன்னோம், இப்ப 9:30 ஆயிடுச்சு. இன்னும் மினிஸ்டர் காணுமே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். வணக்கம்.
வணக்கம் 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 கலெக்டர் அம்மா, அமைச்சர் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்காரு. வந்துகிட்டு இருக்காரா? எட்டரைக்கு ப்ரோக்ராம், மணி பத்தரை ஆச்சு. அமைச்சர்னா லேட்டா தான் வருவாரு. ஷட் அப். மேரி, மேரி, வெயில் தாங்க முடியாம குழந்தை மயங்கி விழுந்துட்டா. இனிமே நாம வெயிட் பண்ண வேண்டாம், நானே குடியேற்றேன். வாங்க கூட்டிட்டு போங்க. அமைச்சர் வந்துருவார்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அந்த அம்மாவே கொடியை ஏற்றி விட்டாங்க. நாங்க எவ்வளவோ சொன்னோம், கேட்கலீங்க. இத சாமானியமா விட கூடாதுன்னு உடனே ஒரு முடிவெடுங்க. ரெண்டாவது முறையா உங்களை அவமானப்படுத்தாங்க. முழிக்கிறத பாருங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐஏஎஸ் மூணு எழுத்த வாங்கிட்ட உங்க இஷ்டத்துக்கு எதுவும் நான் செய்யலாம் நினைப்ப? நீங்க இந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலெக்டர், ஆனா நான் இந்த மாநிலத்துக்கு அமைச்சர். அமைச்சர்னா ஆயிரம் வேலை தான் இருக்க செய்யும். உங்க மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்து நாலு பைல பரட்டுறதுல எங்க வேலை? சாரி சார். என்னமா சாரி சேலன்னுகிட்டு அமைச்சரை பார்த்த உடனே அப்படியே கூளக்கு முடிச்சிட்டீங்களே? அமைச்சர் வந்துருவான்னு சொன்னமே கேட்டிங்களா? நீங்க கேளுங்கண்ணா, உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு சார். நேர ஆகாக குழந்தைங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்களால நிக்க கூட முடியல, அதனால தான் நான் குடியேற்றேன். அமைச்சர் கலந்துக்கிற ப்ரோகிராம் இருந்தா அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும், இல்லனா ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிரணும். கேன்சல் பண்ணிருப்பேன் சார். இது தேசிய கொடியேற்று விழாவா மட்டும் இல்லாம இருந்திருந்தா. இத பாரு, நீ உங்க அம்மா வயித்துல கருவாகிறதுக்கு முன்னாடியே அரசியல்வாதியா உருவானவனா? அது மட்டும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே 100,000 ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஜெயிச்சவன். என்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத, பேசாம அடங்கி போ, இல்ல அடக்கி வைப்பேன். மை காட், ஹவ் மெனி கம்ப்ளைன்ட்ஸ் வந்திருக்கு, எத்தனை ரிமைண்டர்ஸ் போட்டிருக்கு, ஒரு ஸ்டெப் எடுக்கல. எஸ் மேடம். அந்த மீனாட்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டு அந்த ஏசி என்கிட்ட உடனே பேச சொல்லு. ஏசி பிரேம் பேசுறேன் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். மீனாட்சி நகர் சாராய கடையை பத்தி பப்ளிக்ல இருந்து நிறைய பெட்டிஷன்ஸ் வந்திருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து அதை வெக்கேட் பண்ண சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கு, ஆனா அதை பத்தி நீங்க ஏன் இன்னும் ஆக்சன் எடுக்கல? அது வந்து மேடம் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ்ல. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹியர் எனி எக்ஸ்கியூசஸ். இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த சாராய கடை காலி ஆயிருக்கணும். லிசன், திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே மேடம். யோ, இங்க வாயா. யார் யாரீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினைச்சீங்க? நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையே ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1,00,000 ரூபாய் கொடுத்து எடுத்தத இந்த வருஷம் 2,00,000 ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம். அந்த கடைய போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா, நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா? என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டர நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா? புடவையும் கொடுத்துறத சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்கமா, போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க, 100 ரூபாய் தான் கொடுக்கறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா? எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது, போமா. எந்த கலெக்டருக்கு மேம்?
பங்கு போதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்கறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ், ஸ்டூபிட். பாரிஸ்டர் தாசந்தா உள்ள இருக்க. சேட்டி, இந்த காலத்துல வட்டி கடை லைசன்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் தாசில், 25,000 கொடுக்கறான். என்ன சேட்டி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசன்ஸே. அரே ராம். அச்சா தாசில் ஜி, நம்ம கேக்குற 50,000 சேட்ஜி இப்ப கொடுக்கறான். தாசில் ஜி சேட்ஜிக்கு லைசன்ஸ் எப்ப கொடுக்கறான்? நம்மளுக்கு தர்றான், கலெக்டர் கையெழுத்து வாங்கி நம்மளுக்கு நம்ம தர்றான். கையெழுத்து எங்க போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கையெழுத்து இங்க போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50,100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, நதிங் டுயிங். ஐ அம் கோயிங் டு சஸ்பெண்ட் யூ. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன், ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயருக்கு ஆர்டர் போட போறேன், மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 சைத்தான்கி பேடா. ஐயா, இந்தாங்க ஆர்டர், வக்கீல் கொடுத்தோம் சாரு. டேய், ஸ்டே ஆர்டர் வந்துச்சுடா. என்ன சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர்? இனிமே யாருக்கும் பயப்படாதீங்கடா. ஹாய், இந்த சாராய கடை ஏரியாவை தூள் பண்ணுங்கடா. எவன் ரோட்ல போனாலும் சரி, இழுத்துட்டு வந்து சரக்க ஃப்ரீயா ஊத்துங்கடா. நாய், நிறுத்த நிறுத்த. இதோ ஒரு பாட்டு எழுதுபார். நான் குடிச்சதே இல்லடா. சரிய சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உட்காருங்கம்மா. எல்லாம் நன்றி விசுவாசம் தாயா. வணக்கம் ஐயா, சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் அர்ச்சனா வந்திருக்காங்க. வர சொல்லு. கொஞ்சம் இருப்பா அண்ணே. உங்க பிறந்த நாள் விழாவுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னவங்களே இவ்வளவு சீக்கிரம் வர சொல்றீங்க? அந்த அம்மாவை உட்கார சொல்லாத, கொஞ்ச நேரம் நிக்க சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. சரிங்க. நல்ல வேலை பண்ணீங்க. அந்த திமிர் பிடிச்சவளை கொண்டு வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டீங்க. அவர் இங்க வச்சாரு, நாங்கள வைக்க வச்சோம். இங்க ஏதாவது பண்ணான்னா அவள தண்ணி இல்லாத காட்டுக்கே மாத்திடுவான். இல்ல என்ன ஐயா, அந்த அம்மா ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிடறாங்களா? சரி, வர சொல்லுப்பா. நீங்க சொன்னா நான் செய்யாமலா இருப்பேன். வாமா அண்ணா. நீங்க அந்த 48th வட்டத்துல பேசும் போது அங்க இருந்த பொம்பளைங்க எல்லாம் எழுந்திருச்சு அடிச்சாங்க பாருங்க. கையத்தாயா பின்ன தட்ட மாட்டாங்களா? அண்ணன் தாய் குலத்துக்காக எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காரு. கொஞ்சமா நஞ்சமா, நம்ம ரெண்டு பேரும் ஏற்பாட்டுல எத்தனை பொண்ணுங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த நன்றி விசுவாசம் தான் ஐயா. அண்ணா, நாங்க போயிட்டு வரோம். அம்மா IAS பாத்தீங்களா, அண்ணனுக்கு எங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம்னு. அண்ணனுக்கு ஆல் இன் ஆல் நாங்க தான். ஷட் அப். ஐம் சாரி சார். என்ன சொல்றாங்க? ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. ஓ, பட்டா என்னம்மா ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு கோவமா? உங்க உடம்புல கவரிமான் ரத்தம் ஓடுது, காக்க வைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உட்காருங்க. பரவாயில்ல, இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த பாருமா, கலெக்டரா இருக்கும்போது எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருந்தது, இப்ப நீங்க என் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. அத கொஞ்சம் மனசுல வச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துங்க. இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. மிஸ்டர் சபேஷ், இனிமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பூராவும் மதன் எலக்ட்ரானிக்ஸ் தான். அமைச்சர் கையெழுத்து போட்டுவாரு, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஏன் போயிட்டு வரட்டுமா? இத உள்ள ஒன்று வச்சுட்டு. அம்மா, சோசியல் வெல்ஃபேர் டைரக்டர் நீங்க வந்தப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை. உங்க மாதிரி சுறுசுறுப்பும் திறமையும் உள்ள 4 ஆபீசர் என் கையில இருந்தா போறோம். நம்ம டிபார்ட்மெண்ட்டை பத்தி CM கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன். என்ன எதுக்காக வர சொன்னீங்க சார்? ஒண்ணு இல்லம்மா, இது மேலிடத்து கெடுபிடி, உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை.
ஏமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு இலவச டிவி வழங்குற ஒரு திட்டம் இருக்குல்ல? இருக்கு சார். அதுக்குன்னு சில கம்பெனிகள்ல இருந்து ஒவ்வொரு டிவியை என்ன விலைக்கு கொடுக்க முடியும்னு கொட்டேஷன் வந்திருக்கு. இன்னைக்குதான் முடிவு பண்ணி ஆர்டர்ஸ் போட போறேன். அதுல இந்த மதன் எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது வந்திருக்கு சார். அப்ப அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருங்க சார். அவங்க கொட்டேஷன் மத்தவங்களை விட அதிகமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் தயாரிக்கிற டிவியோட கொட்டேஷன் ரொம்ப குறைவா இருக்கு சார். இருக்கட்டும், தாரான் ஒண்ணு இருக்குல்ல, கவர்மெண்ட் கம்பெனில ஆர்டர் கொடுத்தா 1000 டிவி செய்ய 5 வருஷம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா? சிஎம் வேற அடுத்த வாரம் டூர் போறாரு, ஒவ்வொரு கிராமத்திலயும் கட்டாயம் டிவி இருக்கணும்னு விரும்புறாரு. சிஎம் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், அதனாலதான் சொல்றேன். என்னதான் அவசரமா இருந்தாலும் அது எனக்கு நியாயமா படல சார். ஹலோ அண்ணா, வணக்கண்ணே. நான் தானே பேசுறேன். அப்படியாண்ண, மதன் எலக்ட்ரானிக்ஸ் தானே? ஆகட்டுண்ணே, அவங்களே போட்டுருவோண்ணே. சரிண்ணே. பாத்தீங்களாம்மா, சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவங்களுக்கு போட சொல்லி. சார், அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க போடுங்க. ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, நீங்க அப்புறமா காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, உட்காருங்க. எல்லாரும் வந்தாச்சே? ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரும் வந்தாச்சு. சிஎம் டூர் போற எல்லா கிராமங்களுக்கு டிவி ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார், இந்தாங்க. மதன் எலக்ட்ரானிக்ஸ், வாட் இஸ் திஸ்? கவர்மெண்ட் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்தீங்களே, யாரை கேட்டுட்டு ஆர்டர் கொடுத்தீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்றீங்க, அப்ப நாங்களே எல்லாரும் பதில் சொல்லலாம். இல்ல சார், அமைச்சர் தான் அந்த டிவி. நான் தான் டிவி வாங்க சொன்னேன், பிரைவேட் கம்பெனில வாங்க சொன்னேன், சர்க்கார் கம்பெனில வாங்க சொன்னேன். அதுல தரம் இல்லையா என்ன? சொல்லும் போது சரியா கேட்டிருக்கணும், வேலையில அக்கறை இருக்கணும். என்னமா உங்களுக்கு குறை வச்சோம்? மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறோம், கார் கொடுக்கறோம், வீடு கொடுக்கறோம், வேற என்ன கொடுக்கறோம்? நாளைக்கு சட்டசபையில எதிர்கட்சிக்காரங்க சர்க்கார் டிவி ஏன் வாங்கல, பிரைவேட் கம்பெனில ஏன் வாங்கினீங்க கேட்டா யார் பதில் சொல்றது? நீங்களா இல்ல நான்? இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். யூ ஆர் சோ இரெஸ்பான்சிபிள் சார். அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி சரி, முதல் முறையா தப்பு பண்ணிருக்காங்க, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துங்க. நாளைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் சார்பா நடக்க போற விழாவையாவது ஒழுங்கா நடத்துங்க. பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கு, இந்த தடவை மந்திரி கோவராம நடந்துங்க. நீங்க சொல்லுங்க சரி, இவங்க யாராவது தேர்தலுக்கு முன்னால டீக்கு லாட்டி அடிச்சிருந்தா நம்ம வாங்கி கொடுத்தோம், மந்திரி ஆனவன நம்மளே பின்னால் அனுப்புறானே. அவ சொல்றான்னு இவன் ஒத்து ஊதுறானே. தானே, என்ன பண்ணலாம்? அடுத்த தேர்தல் வர அழிச்சிருவோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எனது உயிருக்குயிரான தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என் உடலோடு ஒன்றி பிறக்காத எனது அருமை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக நலத்துறையிலே இதுவரை யாருமே அறிவிக்காத நல்ல பல புதிய திட்டங்களை இன்று உங்கள் முன் அறிவிக்க இருக்கின்றேன். முதலாவதாக, ஊனமுற்ற பெண்களுக்கு தலா 10,000 ரூபாயும், ஊனமுற்ற பெண்களை மணக்கின்ற வாலிபர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க இருக்கின்றோம். இரண்டாவதாக, எனது உயிருக்குயிரான தாய்மார்கள் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால்
அவர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கியிருக்கின்றோம். மூன்றாவதாக விதவை பெண்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் அரசாங்கத்திலே உடனடியாக வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்படி பல திட்டங்கள் இருக்கின்றன. அதை நானே சொல்லிக் கொண்டிருந்தால் அது தற்பெருமையாக இருக்கும். ஆகவே என்னுடைய சார்பாக அர்ச்சனா ஐஏஎஸ் அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவார் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கம். அமைச்சர் அவர்கள் செயலாற்ற போகும் சில திட்டங்களை உங்களுக்கு சொல்ல என்னை அழைத்திருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என் நன்றி. இதுவரை அரசு திட்டங்களை நாட்டுக்கு அறிவித்த அமைச்சர் அவர்கள் இனிமேல் அவரது சொந்த உடைமைகளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதை பற்றி நான் கூறப்போகிறேன். அமைச்சர் அவர்களுக்கு சொந்தமான மகாபலிபுரத்தில் உள்ள 500 ஏக்கர் நிலத்தையும் அங்கு குடியிருக்கும் குடிசைவாசிகளுக்கே இலவசமாக வீடு கட்டுவதற்கு பட்டா செய்து தரப்போகிறார். மற்றொரு இனிப்பான செய்தி, ஏற்றுமதி துறையில் சிறப்பாக விளங்கும் அமைச்சருக்கு சொந்தமான ஆனந்தமூர்த்தி நூற்பு மில்லை அம்மில்லில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கே சொந்தமாக்குகிறார். இனிமேல் அவர் அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை சம்பளமே வாங்க போவது இல்லை. மாதம் 1 ரூபாய் மட்டுமே சம்பளமாக பெற்றுக் கொள்வார். இது மட்டுமில்லை, நாளை முதல் அவர் ஏழைகளோடு ஏழையாக குடிசையில் தான் வாழப்போகிறார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவளை எப்படி ஏழைகளுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் உங்களின் சார்பாக பாராட்டுகிறேன். உங்களுடைய ஆரவாரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அர்ச்சனா அவர்கள் சொன்னதை போல என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பத்திரத்திலே எழுதி இதே மேடையிலே உங்கள் முன்னிலையிலே கையொப்பமிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதற்கான பத்திரம் தயாராக இல்லையே என்று நினைக்கும் பொழுது வருத்தப்படுகிறேன். மன்னிக்கணும், அமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் அந்த பத்திரத்தை தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதோ பாருங்க. உங்க முன்னாலேயே அவர் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட போகிறார். இனிமே உங்க புகழ் எங்கயோ போயிடும். உனக்கு வேணும் ஐயா, வேணும். அண்ணன் நொந்து போயிருக்காரு, குத்தி பேசுறிய. ஒரு பொம்பளை வெளியில தலை காட்ட முடியாம என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா உங்களுக்கு கிண்டலா இருக்க? கூடவே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என் சொத்து பூரா எழுதி வாங்கிட்டு போயிட்டால இப்படி அவசரப்பட்டு கையெழுத்து போடுவீங்க? நான் என்ன அவமானப்படுத்துறதுக்கு பதிலா அவளை அவமானப்படுத்தணும். அந்த அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஒரு அருமையான ஐடியா இருக்கு. என்ன?